ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கள் குலதெய்வ கோயில் விசேஷம் பொங்கல் வைக்க போகிறோம். அதாவது அட்சய திருதி இன்றைக்கி இங்கே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிளம்பியாச்சு, போயிட்டுருக்குறோம். ஐயா பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. என்னோடய சிஸ்டர் ஹாய். இது என்னோட நெஃப்யூ ஜீவா. அவர் எல்லோரும் கிளம்பியாச்சு ஏர்லி மார்னிங். இங்கே எங்கள் வீட்டிலிருந்து கோவிலுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகணும். அதனால் ஏர்லியாக கிளம்பியாச்சு. இன்றைக்கி அங்கே போய் கோவில் விசேஷம். எங்கள் கோவிலில் வந்து இன்றைக்கி 1008 சங்கு பூஜை நடக்குது. தென்னை மரம்னால கோகனட் ட்ரீ இஸ் ஃபேமஸ் ஃபார் பொள்ளாச்சி. கோகனட் க்ரோவ், தென்னந்தோப்பு அப்படின்னாலே பொள்ளாச்சி தான். இங்கே வந்து சினிமா ஷூட்டிங்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடங்கள்லாம் இருக்குது. ஷூட்டிங்கெல்லாம் இங்கே தான் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அதிகமாக இருக்குது. நியரில் ஆலியார் அதெல்லாம் இருக்குது. இப்போ தான் எடுக்கிறது இல்லை, இப்போ கோவிட்னால ஷூட்டிங்க்கு யார் வரணும். முதல்ல வந்துட்டு தானே இருந்தாங்க, முதல்ல வந்துட்டு தான் இருந்தாங்க. யாரையும் போகிறாங்க, ஆனால் கிராமத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய கதையெல்லாம் வந்து இங்கே பொள்ளாச்சி தான் கேட்போம். கோவிலுக்கு பக்கம் வந்தாச்சு. நம்ம விண்டுமில்ஸ் பார்ப்பாப்போ, தெரியுதா? விண்டுமில் பார், அம்மா காட்டுறாங்க. விண்டுமில் பார்த்துருக்கியா? விண்டுமில் பாரு, அம்மா காட்டுறாங்க பாரு. பொள்ளாச்சி ஒருமுறைப்பேட் தாராபுரம். அந்த வேலை என்னோட எல்டர் சிஸ்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க, அப்படியே வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு போகிறோம். இனி வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் கோவிலில் போய் இன்றைக்கி வந்து சாமிக்கு பொங்கல் வைக்க போகிறோம். பொங்கல் வச்சுட்டு பூஜைகளெல்லாம் பார்த்துட்டு வரப்போகிறோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம் கோவிலில். கோயில் வந்தாச்சு. கோவில் எங்களுடைய குலதெய்வ கோவில். இறங்க போறோம். கோயம்புத்தூர் மாவட்டத்துல அன்னூர் தாலுக்காவில் இருக்கு. இப்ப வந்தாச்சு. அந்த பொங்கல் வைக்கிறதுக்குரிய எல்லா திங்ஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பொங்கல் வச்சிட்ருக்காங்க எல்லோருமே. நாங்களும் வந்து பொங்கல் வச்சிட்ருக்கோம். பொங்கல் வரப்போகுது. பொங்கல் பொங்கன உடனே நம்ம வந்து பாரம்பரியமாக அந்த அரிசி போட்டு நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா. பொங்கல் பொங்கட்டு பொங்க இருக்குது. இப்போது பொங்க போகுது. பொங்கல் பொங்கல் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த பச்சரிசியை வச்சு குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம். அடுத்தது வந்து பச்சரிசி நல்லா போட்டு வெந்து வந்தாச்சு. இப்போ சர்க்கரை எல்லாமே போடுறோம். எல்லோருமே பொங்கல் வச்சிட்ருக்காங்க. எங்களுடைய குலத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே வந்து எங்கள் குலதெய்வ கோயிலில் எல்லோருமே பொங்கல் வைக்கிறது வழக்கம். இப்போ பொங்கல் ஆயாச்சு. நெய்யில் வந்து இனி முந்திரி திராட்சை போட்டு போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். சர்க்கரை பொங்கல் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சர்க்கரையில் அடித்து கொண்டு வந்துக்கிற வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே முந்திரி திராட்சையும் ஃப்ரை பண்ணி அந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ பொங்கல் வந்து ரெடி ஆயாச்சு.
நம்ம எடுத்து வந்து கோவிலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும். அதுக்காக எடுக்கிறேன். இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துகிட்டு போய் கோவிலுக்குள்ளே நம்ம எல்லோரும் லைனாக வச்சுருப்பாங்க. பொங்கல் வச்சு முடித்தவங்க எல்லாருமே கொண்டாங்கி வச்சுருவாங்க. அந்த பொங்கல்லிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பெரிய ஒரு பாத்திரத்தில் போட்டு அன்னதானம் போது எல்லாத்துக்குமே அது பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போ ஒரு 100 பேருக்கு மேலே வந்து பொங்கல் வச்சுருக்கோம், எல்லோரும் கொண்டு வந்து அங்கே வைப்பாங்க. இப்போ பூஜை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கே வந்து கோமங்கள், இந்த கோமங்கள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் உட்காந்து கோபம் நடத்துகிற இடத்துல வழிபாடு செய்கிறோம். இங்கே கணபதி கோபம் மற்ற கோபங்கள் எல்லாமே முறைப்படி இப்போ ஹோமங்கள் முடிஞ்சிருது. இங்கே தரிசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சங்கு பூஜை இருக்குது. 1008 சங்கு பூஜைகள் இந்த வருஷம் வந்து எங்கள் கோயிலில் சிறப்பாக செய்கிறோம். இங்கே 1008 சங்குகள் வந்து வச்சுருக்கு, அதில் தீர்த்தங்களும் நிரப்பியிருக்கு. இப்போ வந்து அதுக்கு முறையாக செய்வாங்க. இந்த பூக்கள் எல்லாமே ஒவ்வொரு சங்குக்கும் பூக்கள் எல்லாம் வச்சு தீர்த்தங்களுடன் இருக்கும். இந்த முறைப்படி எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த சங்கில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களை வந்து சாமிக்கு, எங்களுடைய சாமி பெருமாள் வரதராஜ பெருமாள், ஏண்டம்மாள் சமேத வரதராஜ பெருமாள், தாயார் வந்து ஏண்டம்மா. இப்போது இந்த சங்கு தீர்த்தத்தை வந்து லேடிஸ் வரிசையாக நின்று எல்லாத்தினுடைய கைகளையும் போகிற மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து அந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடத்திட்டு இங்கே பெருமாளுக்கு அபிஷேகம் நடத்தும். இப்போ எல்லா சங்க தீர்த்தங்களும் அபிஷேகத்துக்கு வந்து போயாச்சு. அபிஷேகம் ஒன்று நடந்துட்டு அபிஷேக பூஜை முடிஞ்சு அலங்கார பூஜை அடுத்தது தீ கயிறில் சுற்றிட்டு இருக்கா கோயிலுக்குள்ள கிடைச்சிட்டாங்க. ரைஸு காசு அதெல்லாம் என்ன பண்ணுறது? காசு இல்லை, அது பாதகம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுக்க வேண்டியது. சரி, இன்னைக்கு வந்து இந்த விசேஷமான நாடு, அது அச்சய அப்படிங்கிற விசேஷமான நாடுங்கிறதுனால அது வச்சுருந்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரி, சாமி விட்டு வச்சு கொடுத்துருக்குது, இது வாங்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்புறம். சரிங்க, கொடுக்கறதுக்கு ஒன்று கொடுக்குறாங்க, இது வாங்கிக்குவாங்க. ஆ சரி, ஓகே, ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. நீ ஏதோ பண்ணுறேன், நீ மிஸ்டர். இப்போ அலங்கார பூஜை வந்து ஏண்டம் தாயாருடைய அலங்கார பூஜையை பார்க்கலாம். அடுத்தது பெருமாளுக்கு பூஜைகள் நடந்துட்டுருக்கு. தாயாருக்கு முடிஞ்சு பெருமாளுக்கு வந்து பூஜைகள் நடக்குது. பெருமாள் ஏண்டம்மா சமேத வரதராஜ பெருமாளை வேண்டி நம்ம எல்லாத்துக்கும் அருள் புரிவார்னு நான் வந்து எல்லாத்துடைய சார்பில் வேண்டிக்கிறேன். இப்போ பூஜைகள் எல்லாம் திரும்பி வந்தாங்க, ஃபேமஸ் கிளம்புறோம். இங்கே வந்திருக்கிறோம், பாந்தவே வந்து கோயில் வந்தாச்சு. ராகுகேது தோஷம் அந்த கோயிலுக்கு சிறப்பு, பால் ஊத்துறா நல்லது, பால் வந்து பால் ஊத்துறா அமாவாசைக்கு வந்தா ரொம்ப ரொம்ப. இங்க வந்து கோயிலுக்கு வந்தாச்சு, வாழத்தோட்டை ஐயன் கோவில். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்க வந்து ராகுகேது தோஷம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்களா, அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோயில். இங்கே ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க அமாவாசை அன்னைக்கு பால் வாங்கி அபிஷேகம் பண்ணுறது, பால் ஊற்றுறது வந்து ரொம்ப ஐதீகமாக இருக்குது. அதனால் இங்கே வந்து வராதவங்க இங்கே வந்து அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வரலாம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது சுவாமிகள் வந்து இங்கே இருக்க தனியாக சன்னதி. இங்கே வந்து நம்ம சுற்றி வந்து சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் இது, ரொம்ப சிறப்பானது, ஃபேமஸானது. இங்கே சோமனூர் பக்கம் இருக்குது, கோயம்புத்தூர்லேருந்து சோமனூர் பக்கம் இருக்குது இந்த கோவில், வளைத்தோட்டு ஐயன் கோவில். அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக பூஜை வழிபாடுகள் எல்லாமே நல்லாயிருக்கும். கம்பீரமான குதிரைகள் இருக்குது பாருங்கள். இப்போது உள்ளே வந்து சாமி தரிசனத்துக்காக உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே அர்ச்சனை வந்து தமிழில் செய்வாங்க. அதுபோக ராகுகேது பரிகார பூஜை ஸ்தலம், ராகுகேது பரிகாரத்தை பற்றி எழுதி போட்டுதான் நீர் இந்த கோயில் தரிசனம் பண்ணி போய் வீட்டில் சுற்றி தெளித்து விட்டுட்டு வீட்டில் மிச்சம் வைக்கக்கூடாது, மிச்சத்தை வந்து செடியில் ஊற்றிக்கலாம். அதுதான் ஒரு ஐதீகம் இந்த கோயிலோட சிறப்பு. நீர் இல்லையா, என்னோடய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் எல்டர் சிஸ்டர்ஸு தரிசனம் முடிஞ்சு கிளம்ப போகிறோம். கிளம்பியாச்சு, எல்லோரும் ரொம்ப டயர்டாயாச்சு, நைட் ஆக போகுது, ஆஃப்டர் சிக்ஸ் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ¡Vamos!